முதலீடு செய்யும் பணத்திற்கு சுமார் பத்து சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்கப்படும் என்பது போன்ற ஆசையை தூண்டும் அறிவிப்புகளில் தனியார் நிதி நிறுவனங்களில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களின் சோக கதைகள் ஏராளம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தனியார் நிதி நிறுவன மோசடிகள் என்பது ஓயாத நிகழ்வுகளாகிவிட்டன சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் எல் இன்டர்நேஷனல் வேலூர் ஐஎஃப்எஸ் மற்றும் ஹிஜாவு அசோசியேட் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களின் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றும் கண்ணீர் வடித்துக் கொண்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டியவர்கள் கைது சொத்துக்கள் பறிமுதல் என தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய்ந்தாலும் ஏமாந்தவர்களின் ஏக்கங்கள் தீர சட்ட நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஏமாற்றப்பட்ட பொதுமக்களை திரும்ப திரும்ப குறை கூறுவதை தவிர்த்துவிட்டு ரிசர்வ் வங்கி அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்றனர் வங்கி அதிகாரிகள் இது போன்ற மோசடி நிதி நிறுவனங்களை முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டிய பொறுப்பும் ரிசர்வ் வங்கிக்கு உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் இந்த மாதிரியான அன்ரெகுலேட்டட் கம்பெனிஸ் வந்து காளான் மாதிரி முளைக்குது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது ரிசர்வ் பேங்க்கு இருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ்க்கு இருக்குது அவங்க வந்து அதை உடனடியாக தடுக்கணும் வெறுமனே வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் அப்ரூவ்ட் ஸ்கீமில் மட்டும் அல்லது அந்த கம்பெனியில் மட்டும் அட்வர்டைஸ் பண்ண அது நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் மட்டும் போகாது எத்தனை பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் என்பது கிடைக்கும் அதில் போட்ட டெபாசிட் ஈவன் அஞ்சு லட்சம் ரூபா கூட நமக்கு திரும்பி வராதுன்றது எப்படி தெரியும் அப்போ இதையெல்லாம் இந்த இன்றைக்கி வந்து இந்த சட்ட திட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய ரிசர்வ் வங்கியும் இன்றைக்கி மற்ற மத்திய மாநில அரசாங்கங்களும் அதை வந்து கராராக அமுல்படுத்தும் போது மக்கள் ஏமாறதை தடுக்க முடியும் குறுகிய காலத்தில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்ற ஆசையில் முதலீடு செய்தவர்கள் பட்டியலில் படிக்காதவர்கள் நடுத்தர குடும்பத்தினர் மட்டுமின்றி படித்த விழிப்புணர்வு மிக்க மக்கள் அரசு துறை அதிகாரிகளும் உள்ளனர் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை உணர்ந்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் மோசடி செய்யும் நிதி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதுமே பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வாக அமையும்